தருமானு தெரியல. பட் எனக்கு இருந்த அந்த திருப்தி வந்து வருஷம் மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட மொனடைசேஷன்லாம் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு காசு வந்திருக்கும்னு ஊதியம் தான் அந்த வியூஸுங்கிறது. ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த டைமில் வந்து கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணணும்னா கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து அந்த மனதைரியம் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ஸாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இது வந்து ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனல் தான். ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து சண்டே நம்ம என்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சண்டே நம்ம அப்லோட் பண்ணால் அந்த வீக் ஃபுல்லாக, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற வீக் ஃபுல்லாக நம்ம ஒரு மோட்டிவேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சளவு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிமோட்டிவேட் அப்படின்னா உங்களால் முடியாது அப்படிங்கிறத தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதை நானே நிறைய பேர்ட்ட வந்து கேட்டிருக்கேன். அதனால தான் ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு பேரை சரி மோட்டிவேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனில் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிச்சா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவுக்கு வியூஸ் வரலங்கிறது வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைஃப்ல வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டோரியில இருந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து இந்த யூடியூப் சேனலுக்குள்ள நான் எப்படி வந்தேன், இந்த யூடியூப்ல எப்படி நம்மளால நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இதில் யூடியூபுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு கடைபிடிச்சா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி போகலாம். அதுக்கு சில உதாரணங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா எனக்கு என்னமோ பெரிய அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. ஸோ எனக்கு வந்த அனுபவங்களை வச்சு நான் அதில் படித்த பாடங்களை வச்சு நான் எப்படி இந்த அளவு தூரத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்டாகவே நான் ஸ்டார்ட் பண்ணணும் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது வந்து ஒரு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க யூடியூப் சேனல்ஸ் இருந்துச்சு. பட் நம்மளுடைய மொழியில வந்து ரொம்பவுமே குறைவான யூடியூப் சேனல்ஸ் தான் இருந்துச்சு. இதுல இருந்து தமிழ் யூடியூப் சேனல்கள் இப்போ இருக்க ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே தமிழ் யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 2020 தான் நம்மளுக்கு வந்து அன்லிமிட் யூடியூப் பேக்கேஜ் வந்து ரிலீஸே ஆனிச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடுக்குள்ளே நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதில் நிறையவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து நான் ஃபேஸ் பண்ண இன்னல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ஒரு 10 பேர்கிட்ட நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் செய்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட நான் இன்றைக்கும் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனலோட வீடியோஸ் பார்க்காத அளவுக்கு கும்பிட்டுருங்க, ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்காத நபர்கள், அதாவது நம்மளை பற்றி தெரியாத நபர்கள் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து புது உத்வேகத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா அவங்க தான் நம்மளை பற்றி நம்மளுடைய வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க வீடியோஸே பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100%-ல் ஒரு 5% மாதிரி பார்ப்பாங்க. மற்றவங்க யாருமே ஒரு 2 வீடியோ 3 வீடியோக்கு அப்புறம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீடியோஸ் பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் நான் நினச்ச விஷயங்கள் தான். ஸோ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட்டில் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இருந்தார். ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ ரோட்டில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போயை பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் டேட்டா இல்லை. சரி, நான் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை. ஸோ இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்தளவு தூரம் வந்து யோசிச்சாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு என்றைக்குமே மறக்காத ஒரு இன்சிடென்ட். ஸோ அன்னையிலேருந்து நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம போய் நேரடியாக கேட்கக்கூடாது. அவங்களா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், இல்லாட்டி விட்டுறட்டும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி செய்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே கட்டாயப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்காதீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்றைக்குமே நம்மளுக்கு மறுபடியும் பயன் தராது அப்படிங்கிறது தான் நான் அதுக்கு பிறகு எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு நான் யார்ட்டையுமே சொல்லலை போயிட்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஸோ பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த இடத்துல நான் படிச்சுக்கிட்ட ஒரு பாடம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனல் வந்து ஓரளவு தூரம் ஒரு வருஷம் மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட மொனடைசேஷன்லாம் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு காசு வந்திருக்கும்னு நினச்சிங்க. 0 தான், அந்தளவெல்லாம் காசு வரலைங்க. இனிமேல் நான் 1 லட்சம் கூட யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலை. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஏர்ன் பண்ணலைனாலும் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் சொன்னால் உன் வீடியோவெல்லாம் யாரா பார்க்குற, வியூஸே வருதில்லை பார், மற்ற வீடியோஸ்க்கு வந்து எப்படி வியூஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் காதுபட கேட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னட்ட வந்து மன திருப்தி அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. காசு வந்து அந்த மன திருப்தியை தருமானு தெரியலை. பட் எனக்கு இருந்த அந்த திருப்தி வந்து என் வீடியோ கீழே ஒரு 10 பேர் கமெண்ட் அடிக்கும்போது தேங்க்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி வீடியோ தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எனக்கு இதில் தெரியாமல் நிறைய விஷயம் இருந்துச்சு, உங்களால் எனக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் வந்து இந்த காசால் நம்மளுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இன்றைக்கு வரையும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வியூஸ் குறைவாக இருந்தாலும், அதாவது ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனல் சொல்ல ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா
மற்ற யூடியூப் சேனலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் வியூஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். பட் நம்மளுடைய மனசுக்கு நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வியூஸுக்கோ காசுக்கோ நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் நான் நம்புன ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் வந்து 10 பேருக்கு சரி ஒரு நன்மை வருதுன்னா கட்டாயம் அந்த விஷயம் பண்ணுங்கள். யூடியூப் சேனலாக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கட்டாயம் நம்மளுடைய வீடியோஸ் வந்து 10 லட்சம் பேர் பார்க்கணும், 100 லட்சம் பேர் பார்க்கணும், அதுக்கான டைம் வரும், கட்டாயம் பார்ப்பாங்க. பட் அது வரையும் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருக்கணும். ஸோ உழைப்புக்கான ஊதியம் தான் அந்த வியூஸுங்கிறது. ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த டைமில் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து யூடியூப் சேனலுக்கு மட்டும் சொல்லலை, நம்மளுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த வேலைக்கு வந்து எந்தளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்துக்கான பலன் வந்து கட்டாயம் எப்பயாச்சும் நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப தூரம் கஷ்டப்படுங்க. கஷ்டப்படும் போது ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை வந்து படித்து கொடுக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பாடத்தையும் வந்து நல்ல ஞாபகம் வச்சுருங்க. நான் எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நம்மளை பார்த்து யூடியூப் சேனல் செய்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. சிரித்தவங்க கூட இப்போ சிந்திக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணணும்னா கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து அந்த மனதைரியம் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ஸாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிறீங்களோ அந்தளவு தூரத்தில் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான வெற்றி வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய பேசிட்டேன், அது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களாக நான் எடுத்த விஷயங்கள் தான். ஸோ அதிலிருந்து நான் எடுத்த விஷயங்களை வந்து உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே டிமோட்டிவேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்காதீங்க. நம்மளால் முடியாது, நம்மளுக்கு வியூஸ் வராது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ இதே ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க, நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு யோசிங்க. ஒரு நாள் என்ன, ஒரு நாள் நீங்கள் அந்த வேலையை வந்து கட்டாயம் செஞ்சு முடிக்கிறதுக்கான சான்ஸ் உங்கள் கையிலேயே வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சண்டே அப்படிங்கிற நேரம் கொஞ்சம் வீடியோவில் எந்த போயிருச்சு. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா, உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ரொம்பவுமே சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.